கன்னியாகுமரி மாவட்டத்தில் பன்றி காய்ச்சல் அறிகுறியுடன் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சர்க்குணம் வீதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியை தெரசா பரைட் என்பவர் காய்ச்சல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது இரத்த மாதிரியில் H1N1 வைரஸ் இருப்பதற்கான அறிகுறி கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே மருத்துவமனையில் பன்றி காய்ச்சல் தொடர்பாக தனி பிரிவு அமைக்கப்பட்டு மருத்துவர்கள் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன் கூறியுள்ளார். இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வேறு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தனக்கு காய்ச்சல் மற்றும் சரிக்காக வைத்தியம் செய்து அங்கு செய்த டெஸ்டில் இது மாதிரி பன்றி காய்ச்சலுக்கான அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்து ரெஃபர் செய்யப்பட்டார். அவர் இங்கே இப்பொழுது அனுமதிக்கப்பட்டு அவருக்கு நல்ல தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது அவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் இங்கே தரப்பட்டு வருகிறது. அவருக்கு தேவையான இன்ட்ராவினஸ் ஃப்ளூயிட்ஸ் மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் டேமிஃப்ளூ என்ற மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் அனைத்தும் தரப்பட்டு வருகிறது. அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் பன்றி காய்ச்சல் அறிகுறியுடன் 9 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பன்றி காய்ச்சல் நோயால் கடந்த சில தினங்களுக்கு முன் நெல்லை மாவட்டத்தில் டாக்டர் கல்யாண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதேபோல் திருச்சியிலும் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் பன்றி காய்ச்சல் குறித்து மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளது.